ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக கர்த்தரை நான் முழு இதயத்தோடு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது கூட அப்படியே நம்முடைய ஜப நிலைமையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நல்ல நாளை தந்த காம கோடி ஸ்தோத்ர ராஜா, ஸ்தோத்ர ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்ர ராஜா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 34 சங்கீதம் 1-3 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இந்த நாளை தந்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவும் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஆராதிக்கும்படியாக எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவருக்கு துதி செலுத்தும் வண்ணமாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஆண்டவர் துதிக்கப் போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொண்டு பாடும்படியாக கேட்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கபடியால் நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறேன் என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஆண்டவரை நம்ப சொல்லி வேதத்தில் நம்ம நிறைய தடவை நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பாடலாக காட் இஸ் குட் ஆல் த டைம் பாட போகிறோம். எல்லாரும் என்னோட கூட இணைந்து பாடுங்க. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley, shadows all around, do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you, and His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners, so unworthy. Still for us He chose to die. Filled us with நடந்தாலும் ஒன்று புரியாகும், அஞ்ச மாட்டே பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார். வாக்களித்தார் விலகேன் என்று கைவிடேன் என்று. சத்தியமே நல்லவர் எப்போது தந்தாக்குமே
ஆவியினால் இன்று பகிர்ந்திடுவோம் சாட்சி. அவரின் அன்பு அவர் இரக்கமோ நிலையானதே, அவை ஒழியாதே நல்லவர் எப்போதும் எந்த இதயத்தில் தந்தாரோடு எங்கிடம் நல்லவர் எப்போதும் நல்லவரே நல்லவரே நல்லவரே, எங்கள் நம்பிக்கையே, நாங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையே, எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையே ஆண்டவரே. இந்த நாள் மட்டும் நாங்கள் வாழ்கிறது கர்த்தர் நீர் இருக்கிற என்ற ஒரே நம்பிக்கையினால் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்புகிற மனுஷன் ஒருபோதும் 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 வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை ராஜா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் ஜெயம் எடுக்க செய்தீரே ஆண்டவரே. யாரும் குறுகி போகவில்லையே ஆண்டவரே, யாரும் குன்றி போகவில்லையே, எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கொப்பானவர் யார் ஆண்டவரே? ஆண்டவரே, எங்களை நேசிக்கத்தக்க ஆண்டவரே இணையாக யார் ஆண்டவரே? உம்மை விட எங்களை அதிகமா நேசிக்க முடியும் ராஜா. நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே மகத்துவம் உள்ளவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவர் நீரே. நீ
விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவர் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நம்பிக்கை பெருகட்டும் அப்பா, உம்மேல் உள்ள நம்பிக்கை இன்னும் மேன்மேலும் பெருகட்டும் அப்பா, மேன்மேலும் பெருகட்டும் ஆண்டவரே.
தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆராதனை உம்முடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக வந்து எட்டட்டுண்டாடி அப்பா நாங்கள் இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் செவிகளை சாய்க்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரமாண்டவரே சோதரங்க தாவே இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்தாரே அவருக்கு நன்றி செலுத்துவோமா. இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வந்தாரே அவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த மாதம் தொடங்கி 11 நாட்கள் ஹல்லேலூயா தேவன் நம்மோடு கூடந்து வழிநடத்தி வந்தாரே நன்றி செலுத்துவோமா. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. கொடான கோடி நன்றி அப்பா. நல்ல சுகத்தை கொடுத்தீர் பலத்தை கொடுத்தீர் ஆரோக்கியத்தை கொடுத்தீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உச்சிதமானதுனால எங்களை போஷித்து காப்பாற்றினீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் கொடுத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. கொடான கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒழுவாமல் காத்திரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. வல்லமுள்ள சன்னிதானத்தை கொண்டு போய் நிறுத்துகிறவரே உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உமக்கு நிகரானவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவரும் இல்லவே இல்லை அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. நீ பேசுகிற தெய்வமாய் எங்களோடு கூட கத்தாவே இடைப்படுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உயிருள்ள தேவனாய் இருப்பதற்காக உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக மாசற்ற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதோடு மட்டுமில்லப்பா எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொண்டிருப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா சோத்திரமப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துக்கள் ஒப்புடன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் ஹல்லேலூயா சபை விசுவாச குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஹல்லேலூயா சபையுடைய ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா சோத்திரமப்பா. சோத்திரங்க தாவே. இந்த நாளிலும் அப்பா எங்கள் சபை விசுவாச குடும்பங்களை உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒருவராய் பேர்பெறாய் ஆசீர்வதிப்பிறாகப்பா. வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு தெய்வீக பாதுகாப்பு. 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து பாதுகாப்புங்க தாவே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்வதாக. அதோடு மட்டுமல்ல ஹல்லேலூயா சோத்திரம் 121 சங்கீதத்தில் சொல்லப்பட்டவனும் அப்பா எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்வீராகப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதோடு மட்டுமல்லப்பா 128 சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்களை அப்பா எங்கள் கத்தாவ சோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பிறாக. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க 28 அதிகாரத்தில் 1-14 வரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா அப்பா எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பிறாக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களுக்காக வருகிறோம் அப்பா இந்த நாட்களிலே நீண்ட நாட்கள் காரியங்களை உங்களுடைய கருத்துக்குள்ளே எப்படி வர மாட்டேவரே. ஹல்லேலூயா சோதரம் அப்பா. எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மற்றவர்களுக்கு கொடுக்குற குடும்பங்களாய் மாற்றுவீராக. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரேன் அப்பா. உன்னுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பு அவமாய் போவதை காட்டிலும் இந்த உலகம் ஒழிந்து போவது லகுவாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறப்பா. அவ்வளோ வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா சோதரம் அப்பா. சோதரங்கத்தாவே நாங்கள் கத்தா மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரங்களாய் எங்களை மாற்றி எங்களை ஆஸ்வதிப்பிறாக. அதோடு மட்டுமில்லப்பா சோதரங்கத்தை உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அப்படியா கத்தாவது சோதரங்கத்தை பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கத்தக்கதான கிருபை செய்வீராக ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா சோதரம் அப்பா. சோதரங்கத்தாவே அப்பா தேவன திருமணத்துக்கு அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிற ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ளாய் திருமணங்கள் நடக்கத்தக்கதான கிருபை செய்வீராக. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக வருகிற ஆண்டவரே அப்பா தேவன சோதரம் சோதரம் மலர்டு ஒன்று ஒன்றி இருப்பதில்லை என்று சொன்னீரேன். அப்படியாக தாவு சோதரங்க தாவு சோதரங்க தாவு எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. நீண்ட நாட்களாய் வேலையில்லாமல் காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக வருகிற ஆண்டவரே விசேஷித்தோதமான படித்து முடித்துக்கத்தாவே அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக வருகிற ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்க கிருபை செய்வீராக. வேலை கிடைத்து அநேகருக்கத்தாவே உயர்ந்த பதவியிலேயே அப்பா தேவன சோதரங்கிற உயர்வில்லையே அப்பா தேவனி சோதரம் எத்தனை வருடங்களாய் இதே வருமானத்தில் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கத்தாவே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பிடுகிறோம்.
தேவன் சோத்திரமப்பா உயர்வை கட்டடைவராக ஒரு பெருக்கத்தை கட்டடைவராண்டவரே சோத்திரங்க தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதோடு மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக நிரப்புவராக. அல்லேலூயா சோத்திரங்க தாவே சோத்திரமாண்டவரே சோத்திரங்க தாவே. நாங்கள் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகருக்கு நற்கந்த விசிறவாய் காணப்பட வேண்டும். அநேகர் உடைய பாதையில் கொண்டு வருவார்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே சோத்திரம் ஆத்துமா ஆதாயப்படுத்துவார்கள் நாங்கள் காணப்பட கிருபை செய்கிறாண்டவரே. அல்லேலூயா சோத்திரம் எங்கள் தலைமை போதர் கொடுத்திருக்கிற அப்பா தேவனே சோத்திரம் அப்பா சோத்திரம் சோத்திரம் வாஞ்சை அப்பா தேவனே. சுவிசேஷம் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டவனம் அப்பா. நாங்களுக்கு தாவே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு தாவே வளமையை எடுத்து உபயோகப்படுத்தும் மாண்டவரே. அப்பா மகிமான மகிமான கால் செய்வீராக. அதோடு மட்டுமல்ல சபை ஊழியங்களுக்காக வருவது மாண்டவரே. ஆன்லைன் மூலமாய் நடந்து கொண்டுகிற அப்பா இந்த நாளில் நடக்கிற ஆராதனைக்காக வருவது மாண்டவரே. நான்கு ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பிடுது நம்பப்பா. தமிழ் இரண்டு ஆராதனையிலும் ஆங்கில ஆராதனையும் இந்திய ஆராதனையும் ஆசீர்வதிப்பிறாக. அப்பா எங்கள் ஜனங்கள் எல்லாம் கண்டு அப்பா தேவன் சொல்கிறோம் அப்பா விசுவாசத்தில் வளரத்தக்கதானே ஆளுவலி ஆவிக்குள்ளே வளரத்தக்கதானே ஒரு கிருபை தருவிறாக. அநேகரத்தை காணத்தக்கதான ஒரு கிருபை தருவிறாக. அப்பா இயேசுவே உமக்கு நன்றி. மாலையில் நடக்கிற கத்தாவது சோதனைத்தாவே டீன் ஃபெலோஷிப்பும் யூத் ஃபெலோஷிப்பும் ஹலோ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியும் ஆசீர்வதிப்பிறாகப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்திரமாண்டவரே. அதை நடத்துகிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பிறாக. இது அநேகர் புரோஜனமுள்ளதாக காணப்பட கிருபை செய்கிறாகப்பா. அதுக்கு எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் வாய்க்கப்பட கிருபை தருவிறாக. அதோடு மட்டும் இல்லாண்டவரே டிவி ஊழியங்களுக்காக வருகிற மாண்டவரே. ஹலோ இல்லையா சோதரம் சோதரம் சத்தியம் டிவி ஊழியத்துக்காக வருகிறோம். ஹலோ இல்லையா சோதரம் அப்பா எஸ்எல்டா டிவி ஊழியத்துக்காக வருகிறோம். அப்பா ஜெயம் டிவி ஊழியத்துக்காக வருகிறோம்ப்பா. ஆளுகளை ஆசீர்வதிப்பிறாக. வெள்ளிக்கிழமை நடக்கிற கத்தாவை நம்பிக்கட்டி ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பிறாக. இதன் மூலமாக கத்தா ஒரு ஆளுகளை பெருக்கமான ஆத்து மக்களை கொல்லப்பொருளாக தருகிறாண்டவரே. அப்பா எந்த நோக்கத்தோடு எப்பா அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் எங்கள் வீத்திரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட கிருபை தருகிறாண்டவரே. இதற்கெல்லாம் கத்தாவே சுதரம்ப்பா. அப்பா எங்கள் உப்பாதகரை வளமை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு நன்றி ஆண்டவரே. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பிறாக்கப்பா பலப்படுத்துவர் ஆண்டவரே. அப்பா தேவன சொல்றது இன்னும் இன்னுமாய் வளமையாக எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள் அந்த குடும்பத்தை மூடி மறைத்துக் கொள்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படியாக தாவே மூன்று போதலையும் அவர் குடும்பங்களையும் அருமை தாயாருடைய கருத்துக்களாக விடுகிறேன். ஹலோ இல்லையா சோதரமப்பா இம்மட்டும் வழிநடத்து வந்தீரே இம்மட்டும் பாதுகாத்து வந்தீரே இம்மட்டுக்கத்தா பராமரித்து வந்தீரே இம்மட்டுக்கத்தா உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வருகிற நாட்களில் இன்னும் வல்லமையா வல்லமையாய் அந்த குடும்பங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார்கப்பா ஆசீர்வதிப்பிறாக. அப்பா இந்த நாளில் தேசத்துக்காக வருகிற ஆண்டவரே. இயேசுவே மிகவும் மோசமான சூழ்நிலையில் இந்த கொரோனா வியாதி பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் சகல அதிகாரம் உள்ளவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. அதோடு மட்டுமல்லப்பா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன மாத்திரத்திலே அமைதலாயிற்றே. ஹல்லேலூயா சோதரம் அப்பா. இப்படியா இந்த அலைகள் அப்பா ஒய்ந்து போகத்தக்கதான கிருபை செய்கிறாங்க. ஹல்லேலூயா சோதரம். அதோடு மட்டுமல்லப்பா நான் விடுதலையோடு ஆராதிக்க விடுதலையோடு ஜீவனம் பண்ணேன் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. தேச தலைவர்களுக்கு அவர் ஆண்டவரே முத ஹல்லேலூயா சோதரம். பிரதமருக்காக ஜனாதிபதிக்காக ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக கேபினட் அமைச்சர்களுக்காக அப்பா மத்திய மாநில அமைச்சர்களுக்காக ஹல்லேலூயா சோதரம். கவர்னர்களுக்காக எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக கேபினட் அமைச்சர்களுக்காக வருகிற ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்தீர் ஹல்லேலூயா. இந்த பதவிகளை நீர் கொடுத்தீர் அப்பா. அவர்கள் நல்லாட்சி புரியத்தக்கதான ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பிறாக. ஹல்லேலூயா சோதரம் அப்பா. தேசத்தில் காணப்படும் சாபங்கள் தேசத்தில் காணப்படும் அட்டுழியங்கள் அநியாயங்கள் தேசத்தில் காணப்படும் பலாத்காரங்கள் எல்லாம் ஒழிந்து போக கிருபி செய்கிறாண்டவரே. எஸ்அப்பா சோதரம் சோதரம் சோதரம். எல்லை ஓரங்களிலே ஒரு சமாதானம் ஊற்றப்பட கிருபை தருவிறாக. இயேசுவே சோதரங்க தாவே அண்டை நாடுகள் மத்தியிலக்க தாவே இந்தியாவுக்கு ஒரு தேவன சோதரங்க தாவே பாதுகாப்பு தருவிறாக. ஹல்லேலூயா சோதரம். இந்தியாக்கத்தாவே ஒரு செழிப்புள்ள தேசமாக மாற்றுவிராண்டவரே. பொருளாதாரத்தில் அப்பா செழித்தோங்கத்தக்கத்தான கிருபை தருவீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்திட மாட்டவரே. தேவாவியானவரே அப்பா எங்கள் ஹலோ தேசத்தை நீ நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. அப்பா தேவனி சோதரம் இத்தனை ஊழியர்களுக்கு வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா ஒரு ஆபிரகாமை போலக தாவே இந்த ஊழியர்களை நினைத்து அந்த தேசத்துக்கு தாவே எப்படி பாதுகாத்தீரோ அப்படியா இந்திய தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. உங்களுடைய கருத்துக்களை இப்படி பொறுப்படுத்துகளும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்கிறவங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில முக்கியமான அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் நம்முடைய தமிழக அரசாங்கம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு மத வழிபாட்டு தலங்கள் மூடப்பட வேண்டும் என்கிற அந்த கட்டளையை தொடர்ந்து நீட்டிக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை விட்டுருக்கிறாங்க. சீக்கிரத்தில் இது மாற்றமடைய நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற நோய் தொற்று ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெருகி இருக்கிறது நிமித்தமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்ட இந்த காரியத்துக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஸோ ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை ஒரு சில வாரங்கள் ஆன்லைனில் தான் நடைபெறும். யூடியூப்பில் நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கேட்கிறேன். தயவுசெய்து நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு நாம் எடுத்து சொல்வதற்கு ரொம்ப எளிதான முறை நம்முடைய சர்ச்சுடைய யூடியூப் லிங்கை ஒரு சிலருக்கு நீங்கள் அனுப்பலாம், அவங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய டிவி ப்ரோக்ராம்ஸை பற்றி நீங்கள் ஒரு சிலருக்கு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துங்க, கலந்து கொள்ள செய்யுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். மிக முக்கியமாக ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இல்லாத நிமித்தமாக வார நாட்களில் திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சபையில் நம்ம கூடுவதற்கு திறந்த வாசல் இப்பொழுது இருக்கிறது. ஸோ ஆகையால் நம்ம ஒரு சில ஊழியங்களை சபையில் இந்த வாரத்தில் நம்ம நடத்த இருக்கிறோம். கடந்த ரெண்டு வாரமாக வியாழக்கிழமை மாலை ஒரு மாலை ஆராதனையை நம்ம நடத்தி வருகிறோம். இந்த வாரத்திலும் சரியாக 7-8 மணி வரைக்கும் அந்த ஈவினிங் சர்வீஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு மாலை இருக்கும். வியாழன் மாலை ஒரு மாலை ஆராதனை இருக்கும். அதே போல் சகோதரிகள் ஐக்கிய ஜபம் செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்திலேருந்து மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கிறோம். வாரத்துக்கு ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். 10:30-11 வரைக்கும் சிஸ்டர்ஸ் ப்ரேயர் சர்ச்சில் வச்சு நடைபெறும். பிரதர்ஸ் ப்ரேயர் எப்பொழுதும் போல் ஜூமில் நடைபெறும். இதை பற்றிய அறிவிப்புகள் கடைசியில் உங்களுக்கு சொல்லப்படும். கடந்த சில வாரங்களாக ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்னென்னலாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று நாம் சொல்வதற்கு அலையலோ அருகதை நாம் பெற்றவர்களாக இருக்க நாம் இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வளருகிற கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று பேசினேன். வேறுபிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று பேசினேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற கிறிஸ்தவன் என்று கடந்த ரெண்டு வாரத்தில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுத்தேன். இன்றைக்கும் தொடர்ந்து ஹலேலூயா, த விட்னஸிங் கிறிஸ்டியன், சாட்சியாய் இருக்கும் கிறிஸ்தவன் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் சில காரியங்களை பேச இருக்கிறேன். கிறிஸ்தவன் என்றால் தான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தேவனோடு இருக்கிற உறவுக்கு ஹலேலூயா, எதிர்காலத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு விட்னஸாக சாட்சியாக வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு குற்றம் நடந்தால், ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு எத்தனை பேர் சாட்சியாக இருக்கா, அதை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறாங்கன்னு கணக்கிடுவார்கள். லீகலாக பார்க்கும் பொழுது ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் வாதாடப்படும் பொழுது ஒரு குற்றம் நடந்திருந்தால் அதில் குற்றத்தில் குற்றவாளியோ இல்லை என்றால் அது சம்பந்தப்பட்டவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு மிக முக்கியமாக தேடுவது அல்லேலூயா சாட்சிகள். அந்த நேரத்தில் அவர்களை அல்லேலூயா அந்த குற்றம் நடக்கும் பொழுது பார்த்தவர்களை அல்லேலூயா அந்த சூழ்நிலை இருந்தவர்களை தேடுவார்கள். இன்றைக்கும் அல்லேலூயா நீங்களும் நானும் எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அல்ல என்னென்ன காரியங்களை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, சாட்சிகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், தகுதிகள். மூன்றாவது, சாட்சியாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, இந்த மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24:36-37 வசனங்கள், தொடர்ந்து 44 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாசிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, லூக்கா 24:36-37 வசனங்களை முதல்ல வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். 44 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். போதும், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, அந்த அலையலூயா சமயத்தில் நடந்த ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் பார்க்குறோம். அலையலூயா சீசர்கள் கூடி கலக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வெளிப்பட்டா. அலையலூயா உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டே தான் இருந்தார். அலையலூயா எல்லா சூழ்நிலைகளிலும் தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்கள் ஒரு கலக்கத்தோடு எத்தனையோ செய்திகள் ஆண்டவர் கொடுத்ததை கேட்டிருந்தாலும், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி எவ்வளவோ அவர்களுக்கு போதித்திருந்தாலும், அலையலூயா அன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் உயிரோடு இருக்கையில் சொன்ன தகவல்களையெல்லாம் மறந்து விட்டார்கள். வேத வாக்கியங்களை கூட யோசிக்கவில்லை, கலக்கத்தோடு இருந்தால். இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா சீசர்களில் ஒரு சிலர் இயேசுவை உயிர்த்தெழுந்ததாக கண்டதாக வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். மகதலினா மரியாள் வந்து சொல்லுகிறார். இங்கே எம்மாவிற்கு போன 2 சீசர்கள், அவர்கள் ஒருவன் பேர் மாத்திரம் கொடுக்க, கிளியோப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களும் வந்து இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட பிரயாணத்தில் வந்ததாகவும், அவங்க போய் சேர்ந்த எம்மா ஊரில் அவர்களோடு வந்து சாப்பிட உட்காரும் பொழுது தங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டதாகவும் ஓடி வந்து ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே சீசர்கள் கூடியிருந்த அந்த மூடப்பட்ட அறை வீட்டுக்குள் பிரசன்னமாகி தம்மை உயிருள்ளவராக வெளிப்படுத்தி, இப்போ நம்ம வாசித்த வசன பகுதிகளின்படியாக மோசையின் ஆகமங்களில், தீர்க்க தரிசனின் ஆகமங்களில் எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறதாகவும், தாம் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்று ஏற்கனவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசனங்களில் சொல்லியிருந்தது போலவே நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன், இதை நீங்கள் இன்னைக்கு கண்டு உணர்ந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். 48வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், நீங்களே நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிற, யூ ஆர் விட்னஸஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அலையலூயா சபைக்குள் வருகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவன் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அலையலூயா சாட்சிகளாக இருக்கும் பொழுது அநேக பாடுகள் வரலாம், அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் ஆண்டருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் சீசர்கள்ட்ட கடைசியாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 26-27 வசனங்களை எடுத்து வாசித்தால், பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புகிற போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றருவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அலையலூயா போன வாரத்திலே உங்கள் மத்தியிலே பேசும் பொழுது சொன்னது ஞாபகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார். சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆண்டவர் இயேசு தேவகுமாரன் மனுக்குலத்துக்கு வெளிப்பட்டார்.
இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் ஏறின பின்பு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை வெளிப்படுகிற அவருடைய ஆளிகை வெளிப்படுகிற காலத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் மனிதர்களாகி நம்மை நேரடியாக தேவகுமாரன் இடத்துல நம்மை அல்லேலூயா வழி நடத்துகிறார்கள். அவருக்கு நேராக கவனத்தை திருப்புகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா தேவகுமாரனாகி ஆண்டவர் இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் மனுக்குலத்தை காப்பாற்ற ரட்சிக்க வல்லவர் ஒருவர் உண்டென்றால் நேற்றுமின்றுமென்று மாறாதவராய் இருக்கிற இன்றைக்கும் உயிர் வாழ்கிற ஆண்டவர் இயேசு மாத்திரமே மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொருடைய நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் பெயரால் தான் தேவ சன்னிதியில் போய் சேர முடியும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரேமை தேவனாகிய கடவுள் அல்லேலூயா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க ஆண்டவர் திட்டமிட்டபடியே செய்து அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை ஆண்டவர் சம்பாதித்து வைத்து விட்டார். ஆனால் இந்த செய்தி எப்படி முழு உலகத்துக்கு போக வேண்டும்? இதை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற நீங்களும் நானும் அல்லேலூயா முதல்ல அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் அனுபவித்திருக்கணும். அல்லேலூயா ஒரு நல்ல கடையில் போய் ஒரு உணவு விடுதியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லுவோம் அந்த ஊரில் அந்த இடத்துக்கு போனாக்கா அல்லேலூயா முந்தி ஞாபகம் இருக்குது அப்பாவோட கூட காஞ்சிபுரத்துக்கு எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ஆற்காட்டை தாண்டும் பொழுது ஒருத்தர் இந்த ஆற்காட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே சேர்மன் ஸ்வீட் ஸ்டால்னு ஒன்று இருக்குது. அங்கே மிக சுவையான மக்கன் பேடா விற்பனைக்கு இருக்கும் அப்படின்னு சாட்சி பகிர்ந்தார். எப்படி ஏற்கனவே சாப்பிட்ருக்கிறார். அது என்னடா மக்கன் பேடா அப்படின்னு பார்த்தா குலாப் ஜாமுனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குலாப் ஜாமுனுக்குள்ளே முந்திரி பருப்பு இன்னும் மற்ற பருப்புகள்லாம் போட்டு சின்ன குலாப் ஜாமுன் இவ்வளோ பெருசாக வடை மாதிரி இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டவர் சாட்சி கொடுக்க உடனே வேன் ஆற்காட்டுக்கு நேராக திரும்ப மக்கன் பேடா வாங்க வீட்டுக்கு வர அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள் ஒரு இடத்துல நல்ல பிரியாணி கிடைக்குன்னா சாப்பிட்டுட்டு வந்து நாலு பேர்ட்ட சொல் பக்கெட்டில் வாங்கு நல்லாயிருக்கும். ஏன் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். எங்கேயாவது போய் ஒரு இடத்துல எதையாவது வாங்கி ஒன்று அதுக்கு இலவசமாக ஒன்று கொடுத்துட்டா உடனே வீட்டுக்கு வந்து ஃபோன் அடித்து இந்த இடத்துல போனால் இலவசமாக கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி எவ்ரி கிறிஸ்டியன் எதற்காக நம்மை ரட்சித்தார்? முதலாவது நம்மை காப்பாற்ற, நம்ம மூலமாக நிறைய பேர் காப்பாற்றப்பட அல்லேலூயா நம்ம மூலியமாக நிறைய பேர் ஆண்டவட்ட வரணும் என்றால் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு சாட்சியாக ஒரு விட்னஸாக அல்லேலூயா அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா சாட்சி என்று சொன்னால் ஆதி அப்போஸ்தலரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்த அந்த அப்போஸ்தலரிடத்தில் தேவன் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அவங்களும் போய் மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பத்து நாட்கள் ஜெபித்தார்கள். அதற்கு முன்பு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சிகளாக இருந்தார், எதை பற்றி அவர்கள் சாட்சி சொன்னார்கள், நான் சாட்சிகளாக இருந்தார்கள் என்பதை குறித்த ஒரு ஐந்து முக்கியமான காரியங்கள் உங்கள் மதத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எதுக்குன்னா நீங்களும் நானும் இந்த காரியங்களுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கு. நான் சொல்ல போகிற ஐந்து காரியங்கள் அப்போஸ்தலர்கள் ஐந்து முக்கியமான காரியங்களை பற்றி சாட்சி பகிர்ந்தார்கள், சாட்சிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா தி ஏர்லி அப்போஸ்டல்ஸ் விட்னஸ் இல்லை என்றால் அப்போஸ்தலர்களின் சாட்சி இதான் முதல் பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா இதற்கு முதல் குறிப்பாக ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த சாட்சி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை
கண்ணார கண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீங்களும் நானும் கண்ணார காணவில்லை வசனத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை வாசிக்கிறோம். உள்ள நிச்சயமாக நம்புறீங்கல்ல? அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார் என்பதை நம்புகிறோமா இல்லையா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நமக்குள்ள மாத்திரம் வைத்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு அதை பகிர வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சமயத்தில் பார்த்திராத அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 2:1-3 வசனங்களை வாசித்தால், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போஸ்தல் பால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த இடத்துல இருந்தாரா? பேதுரு சொல்லலாம், அவருடைய பாடுகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்னு. இங்கே இருக்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேதுரு சொல்வாருங்க, சிலுவை இதில் இருந்தார், அவரை மறுதளித்தார், அந்த குற்ற மனசாட்சிக்காது சாட்சி சொல்லி மனசாட்சியை திருப்திப்படுத்திக் கொள்கிறார். நான் தான் பார்க்கவே இல்லையே சிலுவையில் தூங்குறது, ஏன்னா அப்போஸ்தல் பால் பார்த்தாரா? ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கின் அடிப்படையே நமக்கு வழியை திறந்த ஒரே ஒரு சம்பவம் உண்டென்றால், அல்லேலூயா, இயேசு பிறந்தது நல்லது தான், வாழ்ந்தது ஊழியம் செஞ்சதெல்லாம் நல்லது தான், சரித்திரபூர்வமாக அது வந்து உண்மை தேவை நடந்தது எல்லாம். ஆனால் இயேசு வந்து வாழ்ந்து வேறு எப்படியா மறித்து அப்படி போயிருந்தாருனாக்கா, ஏதோ ஒரு மகான் பிறந்த மற்ற மகான்களைப் போல் அவரும் ஒரு மகானாக இருந்து போயிருப்பார். ஆனால் அன்றைக்கு சிலுவையில் அவர் தொங்கி இரத்தம் வடிய வடிய தன்னுடைய கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் ஆணிகள் இரத்தத்தை அலையிலும் இந்த உலகத்துக்கு அப்படியே சிந்தக்கூடிய நிலைமை, தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய், வாரினால் முதுகில் கிழிக்கப்பட்டவர், இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவராய், அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்றைக்கி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பாடு மரணத்துக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். பேதுரு இதை தான் முக்கியமாக படுத்தி சொல்கிறாரு. Hallelujah, we are witness of the sufferings of Christ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? எங்கள் ஆண்டவர் இரட்சகர் எனக்காக மரித்தார். Hallelujah, தினந்தோறும் அவருடைய பாடு மரணத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். பாவம் செய்ய இந்த கண் போகாது, அநியாயம் செய்ய இந்த கால் விரைந்து ஓடாது, அவலட்சணமானதை நடப்பிக்க இந்த கை தீவிரிக்காது, அசுத்தமான சிந்தனைகளை சிந்திக்க இந்த மனது முற்படாது. எப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அல்லேலூயா அறிந்து உணர்ந்து இருதயத்தில் ஏற்று. பவுல் பார்த்தாரா இயேசுவின் பாடு மரணங்களை? ஆனால் அல்லேலூயா, கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை பெரிய பிரசங்கத்தினால் வெளிப்படுத்தலை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராய் உணர்ந்தார், அதை பிறருக்கு பிரசங்கித்தார். 1 Corinthians 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிரு. இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது எப்பொழுது? சிலுவையில் அறையப்பட்டவராக அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த நாட்களில் சிலுவை மரணம் என்று சொன்னால் இருக்கிறதுலே மோசமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற ஒரு மரண தண்டனை. அல்லேலூயா. நமக்கு அறிமுகமானவனு எவனுக்கா அது இல்லை, நம்ம சொந்தக்காரருக்கு யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரண தண்டனை வந்த சொல்றதுக்கே வெக்கப்படுவோம். ரோமர் பிடித்து உறவினரை ஒருத்தரை போய் சிலுவையில் அறைந்தாருன்னு சொல்றதுக்கே வெக்கப்படக்கூடிய அவலட்சணமான ஒரு தண்டனை. ஆனால் இந்த தண்டனை பற்றி எப்படி மகிமையாய் பேசினார்கள் அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்கள். இன்றைக்கு இந்த கொடூரமான மரண தண்டனை தான் இன்னைக்கு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. இந்த கொடூரமான மரண தண்டனை தான் இன்னைக்கு மனிதர்களாகி நாம் பரலோகம் செல்வதற்கு வழியை திறந்தது. கிறிஸ்துவின் பாடுகள் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே கிடையாது. அல்லேலூயா. ஸோ ஆகையால் தான் இன்னைக்கு பாருங்க, அப்போஸ்தலர் மாத்திரம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை என்னையும் எதற்காக ஆண்டவர் சாட்சியாக இருக்கும்படி அழைக்கிறார்? அவர் பட்ட பாடுகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற இந்த பெரிய அழகான கட்டிடம், இங்கே வருகிற திரள் கூட்டமான ஆத்மாக்கள் காசு கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு மனுஷனால் சம்பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. திருச்சபையானது இயேசுவின் சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, மறந்து போகாதீங்க. அல்லேலூயா.
சபையில் எவனாச்சும் விளையாட்டு பண்ணினால், ஆத்துமாக்கள் இடத்துல ஏதாவது தவறுகள் செய்தால் மேலிருந்து கர்த்தர் விசாரிப்பார். ஹலேலூயா. மேலிருந்து அவர் நியாயம் விசாரிப்பார். ஏன்னா இங்கே வர்ற எல்லாருமே ஆண்டவரால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். இங்கே நடக்கிற ஊழியம் அவருடைய ஊழியம். இங்கே நம்ம சாட்சி பகிர்றது அவர் பட்ட பாடுகள். ஹலேலூயா. We are all witnesses to the suffering of Christ. We did not see it with our physical eyes, but what we have read, we believe, and we have based our Christian life on the sufferings of Christ. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த சிலுவையில் தான் ஆரம்பித்தது. ஹலேலூயா. அந்த சிலுவை சின்னம் ஒரு தியாக சின்னம். சிலுவை சின்னம் ஒரு மனுக்குலத்திற்கு மீட்பின் சின்னம். சிலுவை மரணம் இல்லாவிட்டால் இன்னைக்கு நம்ம இல்லை, இந்த ஊழியம் இல்லை, இந்த சபை இல்லை. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ரெண்டாவது பாருங்க. ஹலேலூயா. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 22 வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை எப்படி, அவர் உயிரோடு எழுப்பினதை குறித்த சாட்சி என்று சொல்லுகிறார். இயேசு மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார். அதற்கு சாட்சிகளாய் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். வாசிங்க. அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோட கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். இயேசு பாடுபட்டு மரித்ததை பற்றிய சாட்சி மாத்திரம் இல்லைங்க, அதோட நின்றிருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. ஹலேலூயா. எல்லாரும் மரிக்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய மனுஷர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், பரிசுத்தவான்கள். அவருடைய சரித்திரம் அதோடு முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? மரித்து 3 நாள் எழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் இயேசு இதற்கு ஒரு பதிலை கொடுத்துட்டு போயிட்டார். இயேசு உயிரோடு எழுந்து முதல் முறை சீஷர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது எல்லாரும் இருந்தாங்க அந்த மாலை ஆராதனையில். ஆனால் ஒருத்தர் மாத்திரம் இல்லை. அந்த ஒருத்தருக்காகவே திரும்பி 8 நாள் கழித்து திரும்பி வந்தார், தோமாவுக்காக, தாமஸ். ஹல்லேலூயா. முக்கியமான நேரத்தில் தாமஸ் லீவ் போட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாமஸை கொண்டு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த தாமஸ் தான் முதல் முறையாக இந்தியாவுக்கு இயேசுவை பற்றிய சாட்சியை சொல்ல வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, இவ்வளோ பெரிய உலகத்துக்கு ஒரே ஒருத்தர் ரத்தம் சிந்தி மறுத்திருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருத்தர் மறுத்து சீக்கிரமாக பரவி இருக்குமே. இல்லைங்க, தேவ திட்டம் அல்ல. ஒருவர் சம்பாதிக்கணும். ஏன்னா யாருமே அந்த தியாகத்தை செய்ய முடியாது. குற்றமற்ற ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால்தான் பாவ மன்னிப்பு. நம்ம ரத்தம் சிந்தப்பட முடியுமா? இல்லை ஆட்டு மாட்டின் ரத்தம் சிந்தப்பட முடியுமா? ஒரே ஒரு ரத்தம் தான் மனுஷனுடைய பாவத்தை தீர்க்க வல்லமை வாய்ந்தது. குற்றமற்ற தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனுஷனாக பிறந்தார். முழு மனுக்குலத்தின் பாவத்தை அன்றைக்கு அந்த ஒரு தியாக பலியினாலே சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி ஜீவனை விட்டு, ஹலேலூயா, மனுஷர்களாகி நாம் பாவமன்மைப்படைய தேவனுடைய பிள்ளைகளாக பரலோகம் செல்ல, ஹலேலூயா, தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே ஒரு புதிய உடன்படிக்கை உறவை உண்டாக்க, தகப்பன் பிள்ளை என்கிற உதவை மறுபடியும் புதுப்பிக்க எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். செய்து முடித்து அதோடு நிறுத்தியிருந்தா, ஹலேலூயா, அதை பற்றி கேள்விப்பட்ட ஒரு சிலர் மாத்திரம் அன்றைக்கி மாறிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த முழு உலகத்துக்கு இந்த செய்தி போக வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவரும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பாட்டு பாடினோமே, பயனற்ற பாவிகளுக்காக. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? God is good all the time. We were sinners, so unworthy. Yet for us, He chose to die, filled us with His power, Holy Spirit. Now we stand and testify. பயனற்ற பாவிகளுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று பாடினோம். நிறைத்தாரே ஆவியினால் இன்று பகிர்ந்திடுவோம் சாட்சி. நேற்று இந்த பாட்டை பாடணும்னு திடீர்னு தோணுச்சு. எதுக்குன்னு தெரியல. பாட்டு நடத்துகிற தம்பிக்கிட்ட இந்த பாட்டு பாடணும்பான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தையை கூட பார்க்கல நான். இங்கே வந்து ப்ராக்டிஸுக்கு பார்த்தாக்கா பகிர்ந்துடுவோம் சாட்சின்னு பாடுறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய செய்திக்கு ஒரு உறுதி உண்டாயிடுச்சு. செய்தி எடுத்து வச்சு பாட்டு எடுத்துன்னு நினைச்சிடாதீங்க.
திடீர்னு நேற்று அந்த பாட்டை பாடணும்னு யோசனை, சரணத்தை கூட நான் பார்க்கல, வேறு இந்த வாரம் முழுக்க வேறு காரியங்களை யோசித்து கொண்டிருந்தேன், வசனத்தை யோசித்து கொண்டிருந்தேன், நான் பாட்டை பற்றி ரொம்ப யோசிக்கலை. இந்த வாரத்துக்குரிய பாட்டு லிஸ்ட்டுன்னு கொடுக்கும் பொழுது இதில் இந்த பாட்டையும் பாடு அப்படின்னு சொல்லி பாட்டை கொடுத்து பாட வச்சுட்டு இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸில் வந்து உட்காந்து பார்த்தாக்கா கரெக்டாக செய்து கேட்ட பாட்டு. அல்லேலூயா. நிறைத்தாரை ஆவியினாலே இன்று பகிர்ந்திடுவோம் சாட்சி. என்ன சாட்சி? இயேசு பாடுபட்டார் என்று சாட்சியிட வேண்டும். பாடுபட்டு மரித்தது மாத்திரம் இல்லைங்க, மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அப்போஸ்தலர் கொடுத்த முக்கியமான சாட்சி, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில் அறைந்த காய்ப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கத்தாருக்கும் எல்லாருக்கும் குழப்பம். அவங்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்தது தெரியும். கல்லறையில் அவங்க நியமித்து வைத்திருந்த அந்த காவல் சேனை குழு, அல்லேலூயா, அந்த கல்லறையை வந்து தேவதூதன் புரட்டப்பட்ட பொழுது செத்தவர்களைப் போல மரித்து கிடந்த அதையும் பார்த்துட்டு விசுவாசிக்காம ஒரு சிலர் போய் பிரதான ஆசாரியிட்ட நின்று இந்த மாதிரி நடந்தது, நாங்கள் எல்லாட்டையும் போய் சொல்லிடுவோம், சொல்லக்கூடாதுன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக அப்படி லைட்டாக நம்ம பாக்கெட்டு நினைச்சிருங்க, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக சீசை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சாட்சி கொடுத்துருவோம் அப்படின்னு. இவங்களும் காசை கொடுக்க அவங்க போய் எல்லாட்டையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிக்கல, அவர் சீசர் வந்து பாடி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது எப்படி பாடி ஏற்றிட்டு போக முடியும்? அப்போ எதுக்கு நீ அங்கே உட்காந்துருந்த? சீசர்கள் ஆர்டினரி ஜனங்க, இவங்க இராணுவ சேனை, எல்லா விதமாக கத்தி கப்படாவோட உட்காந்துருக்கிறானுங்க. இவங்க நாங்கள் தூங்கும் பொழுது வந்து தூக்கிட்டு போய், தூங்கும் போது எப்படி தூக்கிட்டு போனாங்க நீ பார்த்த? இதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் தன்னையே ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறான். இவங்க காசு கொடுத்தாங்க சேவகர்கள், பார்த்த ஒரே குரூப் இவங்க தான் நினச்சிட்டு காசை கொடுத்து எல்லாம் முடித்தாச்சு. இந்த மனுஷனுடைய ஊழியத்தை பற்றி இனிமேல் யாருமே பேச முடியாதுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா திடீர்னு நடக்குது. தேவாலயத்து வாசலில் பிறவியிலேருந்தே முடவனாக இருந்த ஒருத்தனை டெய்லி கொண்டு வந்து பிச்சை கேட்கறதுக்காக உட்கார வைப்பாங்க. சரி, எதை உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய அமளி. இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த ஆசாரியில் ஓடி போய் பார்க்குறான். பார்த்தாங்க இயேசுவின் சீசர்கள் ரெண்டு பேரும் நின்று இங்கே இருக்கிற மத தலைவர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார்னு சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடித்து உதைக்கலாம்னு நினச்சாக்கா அவர்களால் குணமாக்கப்பட்ட மனுஷன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், த கிரேட்டஸ்ட் விட்னஸ், ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் பார்க்கல, உயிரோடு எழுந்ததையும் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் இயேசு யோவான் 21 சொல்லிட்டு போயிட்டார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கலும். யோவான் 20 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, 29 வசனத்தில், நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவள் என்னது? பாக்கியவான்கள். எத்தனை பேர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று முழு நிச்சயமா நம்புறீங்க? அந்த நம்பிக்கை வந்தாதாங்க பாவம் மன்னிப்பே. ரோமர் 10:9-10 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்படும், என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் காப்பாற்றப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஒரே ஒரு காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உயிருள்ளாத அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷரால் உண்டாக்கப்பட்டவைகள், செய்கப்பட்டவைகள், மனுஷனுடைய இருதய கற்பனைகள் ஒன்றத்துக்கு உதவாது. அல்லேலூயா. எந்த விதமான சம்பிராயங்கள், எந்த விதமான சடங்குகள் மனுஷனை தேவனிடத்தில் கொண்டு போக முடியாது. மனுஷனுடைய கைகளினால் உண்டாக்கப்பட்டவைகள் கடவுளே கிடையாது, ஓப்பனாக சொல்ல முடியும். அல்லேலூயா. கடவுளை மனுஷனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அது தன்னையே காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உயிர் உள்ளவர், உண்மை உள்ளவர், இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. தி கிரேட்டஸ்ட் விட்னஸ் இஸ் தட் ஜீசஸ் இஸ் அலைவ். இதில் என்ன நடந்தது பாருங்கள், அன்றைக்கி எருசலேமில் மண்டை குழம்பி போயிட்டாங்க. காசை கொடுத்து போச்சவனுங்கெல்லாம் வந்து
தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பொருளை கழிப்படுவதெல்லாம் பார்த்தாக்கா இயேசுவின் சீஷர்கள் வந்து இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் போய் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லலாம், இயேசுவின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. என்ன பண்ணனே தெரியல. கொஞ்ச நாட்களில் பார்த்தா தங்க மத்தியில் இருக்கிற பிரதான ஆசாரியர் நிறைய பேர் இயேசு உயிரோடு இருக்கிற நம்புறாங்க, ஏன்னா தெரியும். அல்லேலூயா. அந்த போர் சேவைகள் வந்து சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து அவெல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சுட்டான். ஆசாரியர்களின் அநேகர் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. எருசலேம் முழுவதும் உபதேசத்தினால் நிரப்பப்பட்டு, ஏன் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் இந்த விசுவாச மார்க்கம் யாராலையும் அழிக்க முடியல. ஏன்னா ஆராதிக்கப்படுகிறவர், அறிவிக்கப்படுகிறவர் மரித்தார் உண்மை, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிர் வாழ்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவனுக்கு. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, 28லிருந்தே நீங்கள் வாசித்தால், 28-31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தோம். அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றி அவரை மரித்தோரிலிருந்து இறக்கி மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். மரித்தவராய் கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து இதும் பாருங்க, எழுப்பினதை பவுல் பார்த்தாரா? அவர் தான் சாட்சி கொடுக்கிறார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசித்தால், தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க? அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்த்துருக்குறீங்களா? அவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? அவருடைய தொடுதலை பெற்றுக்கிறீங்களா? இல்லைனா இந்த நாள் இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, இன்றைக்கி நான் நிச்சயமாக நம்புகிறேன், என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கணும். இன்றைக்கி விலாபுத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள் வெளிப்படும். ஏன்னா உயிர் தெழுந்தவர் இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பாடுகளுக்கு நம்ம சாட்சி, அவர் உயிரோடு எழுந்ததை குறித்த சாட்சி. மூன்றாவதாக அப்போஸ்தலர் எதை பற்றி சாட்சியிட்டார்கள், சாட்சிகளாக இருந்தார்கள்? நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 24வது அதிகாரத்தில் 47வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு போனார், நீங்கள் எதுக்கு சாட்சியாக இருக்க போகிறீங்க என்று சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போனார். லூக்கா 24:47. அஞ்சியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு நீங்க சாட்சிகள். இவைகளுக்கு ஹல்லேலூயா. மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கும் மனம் திரும்புகிறவனுக்கு உண்மையா தான் செய்த தப்பு, நான் பாவி, பாவ மன்னிப்பு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா தான் கொடுக்கிறாருன்னு உண்மையா நம்பி எவெல்லாம் மன்னிப்பு கேட்கிறானோ அவனுக்கு ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு மன்னிப்பருளி கொண்டிருக்கிறார் என்பதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் சிந்தின ரத்தத்தின் மேலே, அவர் பட்ட பாடுகள் மத்தியில், அவர் நமக்காக மரித்ததை விசுவாசித்து உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் என்று ஒரு சொன்ன சாட்சியை கேட்டு என் வாழ்க்கையை கத்துட்டு ஒரு நாள் ஒப்பு கொடுத்தேன். 1984 ஆண்டில் முதல் முறையாக 11 இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த நாளில் தான் உண்மையாக கிறிஸ்தவனாக அன்றைக்கி மாறினேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற எவனுக்கும் இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பாருள்ள வல்லவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பெற்றுக்கிற இந்த பாவ மன்னிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் நானும் சாட்சிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. We are called to be witnesses. கிறிஸ்தவன் என்றாலே பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சாட்சி பகிர்கிறவன், சாட்சியாய் இருக்கிறவன். மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இயேசுவின் நாமத்தினை மாத்திரம்தான் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சி. 4வதாக அப்போ சில 10வது அதிகாரம் 38-39 நீங்கள் வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்படும். 38-39 வாசிங்க.
நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் எப்படி இருக்கிறோம், சாட்சியாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. ஏன் அந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கிறோம். ஹலோ, எனக்கு ஒன்று தெரியுங்க, பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக விடுதலை தர இயேசுவால முடியும். ஏன்னா என்ன விடுவித்திருக்கிறாரு, உங்களையும் விடுவிப்பார். விட முடியாத கெட்ட பழக்கிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். துர்க்குணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஹலோ, தீர்க்க முடியாத வியாதிகளிலிருந்து இன்றைக்கும் இயேசு விடுதலை தருகிறார். உங்களை பார்த்து சொல்லுங்கள், இதை பார்த்து கொண்டிருக்க இதில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தேவை. மனுஷனால் இது முடியவே முடியாதுன்னு எழுதி வைக்கப்பட்ட காரியங்களிலும் இன்றைக்கு இயேசு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோன்னு பேதுரு சொன்னார். இன்றைக்கி நானும் உங்கள் முன்னால் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு சாட்சியாக இருக்கிறோம், அவர் கொடுக்குற விடுதலைக்கு சாட்சி. த டெலிவரன்ஸ் தட் ஹி ஹஸ் கிவன், வி ஆர் விட்னஸ் டு இட், வி ஹவ் ரிசீவ்ட் இட், வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், வி ஆர் ஷேரிங் வித் அதர்ஸ். ஆண்டவர் கொடுக்குற விடுதலை நாம் பெற்றுக்கிறேங்க. நீங்கள் பெற்றுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உண்மையாக ஒரு பிரச்சனையிலேருந்து தீர்க்கப்பட்டிருந்தா நல்லவனாக இருந்தால் என்ன செய்வான், அதே பிரச்சனையோடு இன்னொருத்தர் இருந்தால் உடனே இங்கே போ சரியாகுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு வியாதி நமக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல போகிறோம், நல்ல ஒரு டாக்டர் நல்லா ட்ரீட் பண்ணி டோட்டலாக நம்ம எதிர்பாராத விதத்தில் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை நடந்துருது. இதே போல் இன்னொருத்தனுக்கு இருக்கிறத பார்த்தா நல்லவனாக இருந்தால் என்ன செய்வோம், உடனே அவனுக்கும் போய் சொல்லுவானா, ஐயோ இங்கே போ இந்த இடத்துக்கு போனேன்னா உடனே செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை இல்லாமல் இருந்திருப்போம், எவனாவது நம்மளை கூப்பிட்டு ஒன்றுமே கேட்காம வேலையில் சேர்த்துருப்பான். நல்லவனாக இருந்தாக்கா எனக்கு கொடுத்தது போல் இதே இடத்துல இன்னும் நாலு பேரை உட்கார வைக்கணும்னு செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் பெற்றுக்கிறேன், இந்த இடத்துல நல்லா இருக்கு, மற்றவங்களுக்கு சொல்லணும். இதே போல் தான் சர்ச்சை கூட, இந்த சபைக்கு வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாதுங்க. நாலு பேர் உள்ளே கூப்பிட்டு வந்து ஆண்டவருக்குள்ளே நடத்தி, ஹல்லேலூயா, இங்கே கொடுக்குற ஆண்டவருடைய விடுதலை பிறருக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கொடுக்குற விடுதலைக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். கடைசியாக ஐந்தாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இன்றைக்கு இருக்கிற மகிமையின் ஸ்தானத்துக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக இல்லை, குழந்தை இயேசுவாக இல்லை, சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி மறித்தவராக இல்லை, கல்லறையிலும் இல்லை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கி எப்படி இருக்கிறார்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:31-32 வசனங்களை வாசித்தால் வாசிங்க. ஆக்ஸ் சாப்டர் 5:31-32. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார், உயிர்ப்பித்தார். இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதிபதியாக இரட்சகராக இருக்கிறார் என்பதற்கு நம்ம சாட்சியா இருக்கணுங்க. அப்போஸ்தலர்கள் சாட்சியா இருந்தாங்க, ஐந்து காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள், சாட்சியாக இருந்தால் இயேசு பட்ட பாடுகளுக்கு சாட்சிகளாக இருந்தாங்க, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டு என்று சாட்சிகளாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர் என்பதற்கு சாட்சியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சாட்சியாக இருக்கிறதுக்கு முன்னால் ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற பொழுது தான் சாட்சியாக இருக்க பலனை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு விசுவாசம் வந்துட்டால் மாத்திரம் போதாது, ஆவியினால் நிரப்பப்படணும். ஸோ அதனால தான் பாருங்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவன் என்கிற தலைப்புக்கு அப்புறமா அபிஷேகம் பெற்றவன் சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வல்லமை வந்து தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சில 4 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, 31 வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலை தைரியமாக சொல்லக்கூடிய சூழ்நிலையே இல்லை, பூட்டப்பட்ட கதவுகள், எதிர் வல்லமைகள்,
மரண தண்டனைன்னு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, பேசணும்னா கொன்றுவோன்றாங்க, இந்த நாமத்தை பற்றி பேசவே கூடாதுன்றாங்க. ஆனாலும் எழும்பி நின்று சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதிபதியாகவும் இரட்சகரவராகவும் இருக்கிற. அடுத்த அதிகாரத்தில் தான் அது, 5வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஹலலூயா, ஹலலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே அப்போஸ்தலர் 4:20 வாசித்தால், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், அவங்க கண்டாங்க நம்ம கேட்டிருக்கிறோம், ரெண்டு அதான் வித்தியாசம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி நாம் பெற்றுக்கிற சந்தோஷம், இன்றைக்கி நாம் பெற்றுக்கிற ஆசீர்வாதம் நம்ம உள்ளத்தில் எழும்பி கொண்டே இருக்கிறது. ஹலலூயா. ஒரு பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன், வாங்க எஃப் மேஜர் கொடுங்க. ஹலலூயா. It's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குவே, என் உள்ளம் பொங்கி 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 வழி, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நாம் பெற்றுக்கொண்டதை பேசாம இருக்க முடியுமே, எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒன்று, ஆத்தம ஆதாயம் செய்கிறவனா இருப்பார், சாட்சியா இருப்பான், இல்லை பின்மாற்றத்தில் இருப்பான், ரெண்டுல ஒன்று தான். எதுவுமே பேசாமல் அப்படியே உட்கார்ந்துருந்தா தேவனோடு இருக்கிற உறவு இன்னைக்கு குளிர்ந்து விட்டது என்று தான் சொல்லணும், வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உண்மையா ஆண்டவரோடு சரியான உறவில் இருக்கிறவன் தான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுத்தே ஆவான், ஏதாவது ஒரு விதத்தில். இல்லை என்றால் தெர் இஸ் சம்திங் ராங் வித் அஸ். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த நாட்களில் கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கிறிஸ்தவன் என்றால் அவன் ஒரு சாட்சி. உலகத்தில் குற்றங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க, வந்து நிறுத்துறாங்க கூண்டில், பார்த்தியா உனக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை வற்புறுத்துறது கிடையாது, நம்மாலே பேசாமல் இருக்க முடியல. ஒரு பாடு மரணத்துக்கு சாட்சி, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு சாட்சி, இன்றைக்கி அவர் நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறதுன்றது சாட்சி, அவர் கொடுக்குற விடுதலைக்கு சாட்சி, இன்றைக்கு அவர் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிறாருங்கிற சாட்சி. பாருங்கள், அப்போஸ்தலன் பேதுரு இன்னொரு இடத்துல அழகாக சொல்கிறார், இன்றைக்கி அவருக்கு இருக்கிற நிலைமையை. அவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுதே பேதுரு அப்போஸ்தலன் பார்த்துட்டார். அப்போ பேதுரு மாத்திரம் இல்லை, யோவான் யாக்கோபும் கூட தான் இருந்தாங்க. 2 பேதுரு 1:16-18 வாசித்தால் நீங்க வாசிங்க, எப்படியா சொல்லப்பட்டு வாசிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, கட்டுக்கதைகளை பின்பற்றவங்க அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அவரோட கூட நாங்களும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறோம். மறுரூப மலையில கூட்டு போய் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்ட மகிமையில இருந்தேன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு வசனத்தை வாசித்து நம்மலாம் விசுவாசித்து பேதுருவை காட்டிலும் பாக்கியவான்கள் நீங்களும் நானும். ஏன்னா பார்க்காமலே நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக நான் சொல்லுது புரியுது, நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். எதற்கு சாட்சி என்று பேசினேன் இப்பொழுது, சாட்சியாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அல்லேலூயா, யார் சாட்சியாக இருக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா, யார் யார் இயேசுவோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல ஆண்டவரோடு இருக்கணும். இன்றைக்கி ஒரு மனுஷன் சாட்சியாக ஏன் இருக்க முடியல, தேவனோடு இல்லை, விலகி வந்தாச்சு. யோவான் 15:27 நம்ம முதல்ல வாசித்தோமே, நீங்களும் ஆதி முதலாய் என்னோடு இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யார் யார் இயேசுவோடு இருக்கிறோமோ கண்டிப்பாக அவருக்கு சாட்சியாக இருப்போம்.
ஒரு மனுஷன் சாட்சியாக இல்லைனா, ஹலேலூயா, சாட்சியாக இரு, சாட்சி சொல்கிறது வேறு, சாட்சியாக இருக்கிறது வேறு. ஹலேலூயா, சாட்சி சொல்கிறது கடைசி தான். சாட்சியாக இருக்கிறவங்களுடைய தகுதி என்ன? இயேசுவோடு கூட இருக்கணும். இருந்தாலே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி இயேசுவோடு கூட இருந்தால் அவருடைய வாசனை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டோம், ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட்டுரும். ஹலேலூயா. அவரோடு கூட இருந்து பழகி 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 இன்னும் அவரை அறிந்து கொள்ள, அவரை நெருங்கி சேர, அவருடைய குணாதிசயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு. ஏன் பழைய ஆளுடைய குணம் வந்துக்கிட்டே இருக்குது? நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை, வீட்டில் பேசுகிற பாஷை என்ன பாஷை? மெட்ராஸ் பாஷை. அதுக்கே தான் அந்த பேர் வச்சாங்களே. ஹலேலூயா. டென்ஷனாக இருக்கும்போது பேசுகிற பாஷை என்ன பாஷை? யோசித்து பாருங்க. கோபம் வரும்பொழுது பேசுகிற பாஷை என்ன பாஷை? ஒரு ஜூஸ் புளியப்படும் பொழுது தான் அதுக்குள்ளே இருக்கிற சார் வெளியே வரும். அதே போல் நம்மை புளியும் போது என்ன வெளிப்படுகிறது? உள்ளே இருக்கிற சார் வெளிப்படுது. என்னது? யோசித்து பாருங்க. இயேசுவோடு இருந்தால் என்ன தான் புரிஞ்சால் சோத்திர 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 சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேலே போனால் ஆத்திரம் 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 வருது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட இருந்தால் தான் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். ரெண்டாவது அப்போஸ்தலர் 22:15 யார் சாட்சியாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்து அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 22:15 வாசிங்க. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குவாலிட்டிஸ் ஆஃப் த டெஸ்டிமை விட்னஸஸ், அதான் நீ பேசிக்கொண்டிருக்கிறேன். சாட்சிகளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? முதல்ல இயேசுவோடு இருக்கணும். ரெண்டாவது நீ கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து மனுஷருக்கு முன்பாக அவருக்கு எப்படி இருப்பாய்? சாட்சிகளாய் இருப்பாய். முதல்ல நம்ம பெற்றுக்கொண்டாதாங்க மற்றவனுக்கு கொடுக்க முடியும். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். நம்மகிட்ட இல்லைனா நம்மகிட்ட பேச முடியாது. நம்ம அனுபவிக்கலைன்னா பேச முடியாது. நான் எப்பயுமே யோசித்து பார்க்குறேன். விலையோ இருந்த ஒரு ஒரு பொருள் விற்கிற கம்பெனியுடைய சேல்ஸ்மேன், அவன் அந்த பொருளை வந்து தனக்குன்னு பயன்படுத்திப்பான், அதாவது ட்ரை பண்ணியிருப்பானே ஒளியே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார், விலையோ இருந்த கார் விற்கிறான். அவன் அந்த காரில் வாங்க மாட்டான். அவன் அந்த பழைய TVS 50 தான் வருவான். ஆனால் இந்த கார் நல்ல காரணமா? அவன் சொல்கிறதுக்கும் இப்போ இந்த காரை வாங்கின ஒருத்தன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா இது வாங்கி சொந்தம் பாராட்டி பயன்படுத்தி பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறான். அது எப்படி இருக்கும்? விற்பனைக்காக ஒருத்தன் வேலை செய்கிறதுக்காக, கூலிக்காக அறிமுகப்படுத்துகிற எப்படி இருக்கும்? அது ரொம்ப நாள் ஓடாது. இந்த கம்பெனியை காட்டில் வேற எங்கேயா சம்பளம் கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து அங்கே ஓடிடுவான். ஏன்னா அவன் காணவில்லை, அனுபவிக்கவில்லை, துட்டுக்காக இருந்தான். இதை காட்டில் அதிகமாக சம்பாதிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துல ஏன் இருக்க போகிறான்? கபார்னு பாஞ்சிடுவான். ஹல்லேலூயா. அது சேல்ஸ்மேனுடைய மைண்டு. பட் கன்சியூமருடைய மைண்டு என்னது? விற்பனையாளர், அதாவது விற்பனை பண்ணுகிற ஒரு வேலையாளுக்கும் நுகர்வோர், அதை பயன்படுத்தினவனுக்கும் அனுபவித்தவனுக்கும் உண்மையாக இந்த இடத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்தால் எப்படிங்க விட்டுட்டு போக முடியும்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். சாட்சிகள்னா கண்டவைகள், கேட்டவைகள், பெற்றுக்கொண்டவைகள், அனுபவித்தவைகளை தான் நம்ம சாட்சியாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ தேவனிடத்தில் இருக்கிற உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? ஏன் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியல, சாட்சியாக இருக்க முடியல? ஹல்லேலூயா. நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம், என்ன அனுபவித்தோம், உணர்வே இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், ஆனால் உணர்வே கிடையாது. ஹல்லேலூயா. மூன்றாவது சாட்சியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல்ல வந்து ஹல்லேலூயா, இயேசுவோடு இருக்கணும், அனுபவிக்கணும். ரெண்டாவது, மூன்றாவது உண்மையாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை இருக்கணும். சாட்சின்னு சொன்னாக்கா உண்மை இருந்தால் தான் சாட்சி ஒழுங்காக இருக்கும். அதில் சிலர் வந்து எவ்வளவோ அனுபவித்திருப்பாங்க, ஆனால் அதுக்கு ஒரு நன்றியே இருக்காது, திருப்தியும் இருக்காது. அது உண்மை இல்லாத சாட்சி. சொந்த ஆதாயத்துக்காக ஏதோ பேசுகிற மாதிரி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே ஒளியே, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு எந்த விதமான ஒரு நன்றி அறிதலே இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை பற்றி பார்க்குறோம். உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்த அந்திபாவை எண்ணப்பட்டவன் அவன் என்ன செய்யப்பட்டான்? கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதளிக்கல. ஹல்லேலூயா.
ஹலேலூயா. மரணமே வந்தாலும் சாட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான சாட்சி. ஹலேலூயா. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப சாட்சியா இருக்கலாம், கொஞ்சம் பிரச்சனை வரும்பொழுதும் இந்த இடத்துல தான் ஆண்டவர் தான் என்னை வைத்திருக்கிறான்னு உண்மையா இருக்கணும், தானே உண்மையான சாட்சி. ஹலேலூயா. சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே உள்ளே உட்காந்து ஜாலியாக இருக்கிறது நல்லது, ஆனால் ஒரு பிரச்சனையின் சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாய், சபைக்கு உண்மையாய், ஹலேலூயா, கர்த்தருக்கு பிரியமாய், சாட்சியாய் வாழ்வது தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவன் என்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். சாட்சியாக இருக்கிறவனுடைய தகுதிகள் என்ன, அவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, உண்மையாக இருக்கணும் மிக முக்கியமாக. நாலாவது, ஹலேலூயா, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நாலாவது குணம். அப்போஸ்தலர் 10:22 நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய இந்த மனுஷன் பெரிய ஆர்மி ஆபீசர், 100 பேருக்கு அதிபதி, லேசான ஒரு பொறுப்பு இல்லை. அது இராணுவத்தில் 100 பேரை அடக்கணும்னா எவ்வளோ கொடூரமான குணம் இருந்திருக்கணும், எவ்வளோ ஜனங்கிட்ட ரஃபாலாம் இருந்திருப்பார். ஆனால் பாருங்கள், எல்லாட்டையும் நல்ல சாட்சி பெற்றவராக இருந்தார். ஹலேலூயா. இன்னைக்கு சாட்சின்னு சொன்னாலே சொல்கிறதுல வர்ற சாட்சியை காட்டிலும் நடந்து காட்டுகிறதுல வெளிப்படுகிற சாட்சி. ஹலேலூயா. அப்போது சில 16 தீமோத்தேயு என்கிற ஒரு மனுஷனை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனை பற்றி முதல் முறையாக ஆண்டவர் எழுதி கொடுக்குற அப்போஸ்தலர் 16:2 தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிபனை பற்றி, அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவன். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை, உங்களை பற்றி சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டைலுக்கு குறைச்சலே இல்லை, நல்லது. ஆனாப்பா, பெற்றோர் கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, கத்தர் கொடுக்குற உங்களை கொடுத்துருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருக்கிறீங்க, எல்லார்ட்டையும் நற்சாட்சி பெற்று வாழ்கிறோமா? ஹலேலூயா, ஹலேலூயா. சாட்சி என்று சொன்னாலே சாட்சியாக இருக்கிறவன், சாட்சி சொல்லுகிறதுல வர்றத காட்டிலும் சாட்சியாக இருந்து காட்டுகிறது, வாழ்ந்து காட்டுகிறதுல வெளிப்படுகிற சாட்சி. ஹலேலூயா. விட்னஸ் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ அவர் லைஃப், விட்னஸிங் த்ரூ அவர் லைஃப், நம்முடைய வாழ்வின், நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாக வாழ்ந்து காட்டுகிற சாட்சி. அந்த தலைப்பை போடுங்க. சாட்சி என்றால் என்னது? ஹலேலூயா. முதலாவது, இயேசுவோடு இருக்கிறதுனால் வெளிப்படுகிற சாட்சி. ரெண்டாவது, ஹலேலூயா, கண்டவைகளும் கேட்டவைகளும் குறித்த சாட்சி. மூன்றாவது, உண்மையுள்ள சாட்சி. நான்காவதாக, ஹலேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாக வெளிப்படுத்துகிற, விட்னஸிங் த்ரூ அவர், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஐந்தாவது தான், வாயை திறந்து பேசுகிற சாட்சி. அப்போலோஸ் 8:25 நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு, அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். கடைசியாக சாட்சியை சொல்லவும் செய்யணும். ஹலேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பல இடங்களில் பிரசங்கித்து அநேகருக்கு ஒரு சாட்சி விளங்குகிற ஒரு வாழ்க்கை, இதுதாங்க கிறிஸ்தவனுடைய அற்புதமான வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு செய்தி பிரயோஜனமாக இருந்திருக்கு? ஹலேலூயா. இப்படி நம்ம சாட்சியாக இருக்கும் பொழுது, ஹலேலூயா, தேவன் நமக்காக செய்கிற காரியங்களை இன்னைக்கு சுருக்கமாக இன்னைக்கு சொல்ல போகிறேன். வென் வி ஆர் விட்னஸஸ் ஃபார் கிரைஸ்ட், த பிளெஸ்ஸிங்ஸ் விச் காட் கிவ்ஸ் அஸ், சாட்சிகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது தம்முடைய சாட்சிகளுக்கு ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதங்கள். முதலாவது, ஹி கிவ்ஸ் பவர். ஹலேலூயா. ஹி ரிவீல்ஸ் ஹிஸ் ஓன் பவர். ஆண்டவருக்குன்னு ஒரு சாட்சியாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்படும். எபிரேயர் 2:4 எடுத்து வாசித்தால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவோமானால், நம்ம பெற்றுக்கிற ரட்சிப்பை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது தேவன் அதை உறுதிப்படுத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். பல இடங்களில் வாசிக்கலாம்.
மார்க்கு 16:20 அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கத்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தி. இன்றைக்கி ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக இருந்தால் உங்கள் கைகள் மூலிமா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், வல்லமையை வெளிப்படுத்துவார். அப்போ சில 14 ஹலலூயா 3 கூட நீங்கள் வாசித்தால், அவர்கள் அங்கே அநேக நாள் இக்கோனியம் பட்டணத்தில் பவுலும் பர்ணபாவும் அநேக நாள் சஞ்சரித்து கத்தரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர்கள் கைகளினால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு வசனம் பிரேசப்படும் சாட்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஹலலூயா. இன்னைக்கு நினச்சி நம்புகிறேன், வரப்போகிற கடைசி கால எழுப்புதலில் பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் அல்ல, ஊர் பேர் தெரியாத ஜனங்கள் மூலியமாக ஹலலூயா அநேக அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் குஜராத்தில், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஊரில். அந்த ஊரில் ஊழியம் செய்துட்டு மிஷினரி சொன்னார், சும்மா எளிமையான ஆட்கள், இந்த ஆள் 4 உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்றார். மறித்து லேசாக சொல்கிறார், இந்த ஆள் 4 இவர் ஜெவமணி 4 உயிரோடு வந்துட்டாங்க, இவர் மூலிமா இத்தனை அற்புதம் நடக்குது. இதெல்லாம் வெளியவே வரல. ஆனால் ஒரு 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 மனுஷனை, அதாவது ஒரு 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 எளிமையான ஒரு ஊழியக்காரனை காட்டி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க கொண்டு வந்து ஒரு மனுஷனை மரணத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன், இவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்ற ஒரு மனுஷன், என்னை இன்னும் செய்ய முடியாது, கொண்டு சர்ச்சில் விட்டு இவனுக்கு என்னவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் அவனை கொண்டு விட, ஒரு வாரமாக அந்த பாஸ்டரும் விசுவாசிகள் அவனை வச்சு அங்கேயே ஜெபமணி கடைசியில் இருந்தால் எழும்பி நின்று நடந்து இன்னைக்கு கத்துடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் கண்ணார கண்ட சாட்சிகள், எத்தனை அற்புதங்கள். பெரிய பிரபலமாக மேடை போட்டு நடக்கிற கூட்டத்தில் நடக்கிற அற்புதங்களை காட்டிலும் யாருக்குமே தெரியாத பிற்படுத்தப்பட்ட இடங்களில் நடக்கிற அற்புத வல்லமை அதிகமாக இருக்கிறதை பார்த்துருக்கு. எங்கே நம்ம கத்தருக்கு சாட்சியாக இருக்கிறோமோ அந்த இடத்துல கத்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்பட்டு ஜனங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது கத்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ரெண்டாவது, கத்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய பாதுகாவலையும் வெளிப்படுத்துவார். காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். When we are witnesses, God will reveal His presence and give us protection. Apostle 18:9-10 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். முதல்ல தேவனுடைய பிரசன்னம், உன்மேல் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அது ப்ரொடெக்ஷன். கர்த்தருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருந்தோம் என்றால் அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு தேவனுக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தில் சாட்சியாக நிற்க விட்டு அவர் திராட்டில் விட மாட்டாருங்க. உங்களோடு கூட அவர் இருப்பார், நம்மோடு கூட அவர் இருப்பார், கண்டிப்பாக பாதுகாப்பார், நம்ம கூட இருக்கிறேன்றதை அவர் வெளிப்படுத்துவார். நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க நடந்து கொள்கிறவங்க பார்ப்பாங்க நம்ம கூட இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஹல்லேலூயா, காட்ஸ் ஃபஸ்ட்டு, காட்ஸ் பவர் வில் பி ரிவீல்டு வென் வி ஆர் விட்னஸஸ். காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் வில் பி ரிவீல்டு வென் வி ஆர் விட்னஸஸ். மூன்றாவது, காட்ஸ் ப்ராமிசஸ். தானியேல் 12:3 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசி ஜெபிக்க போகிறோம். தானியேல் 12:3 வாசிங்க. தேவனுக்கு சாட்சியா இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில இந்த உலகத்துல தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அது ப்ராமிஸ். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் பிரசங்க, விசுவாசமுள்ளவனாக ஞான ஸ்நானம் ரட்சிக்கப்படும், அது ப்ராமிஸ். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கட்டளையிடுங்க, இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அது ப்ராமிஸ். வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் ஆண்டவர் உடைய ப்ராமிசஸ் நம்ம லைஃப்பில் நிறைவேறும். இப்போ நான் முதல்ல வாசித்தது இனிமேல் நிறைவேற போகிற ப்ராமிஸ், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல ஒரு நாள் பிரகாசிக்க போகிறாங்க. இந்த அற்புதமான ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எதை பற்றிய சாட்சி?
சாட்சியாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்கள், இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் நிச்சயமாக நம்புகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே நானும் சாட்சியாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா பாடுவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர். ஆமென். ஹல்லேலூயா. சர்வமென்றவர் யஜமானன் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். ஆமே. ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என். If you are a Christian, you should grow in the Lord daily. If you are a Christian, you should live a separated life. If you are a Christian, you should be filled with the Spirit of God. If you are a Christian, you should be witness that Christ suffered for us, died for us, rose up again. He is the only way to repentance and forgiveness of sins, deliverance only through Him. He is coming back again. கிறிஸ்தவன் என்று சொன்னால் நாளுக்கு நாள் ஆவியிற்குரிய வாழ்க்கையில் வளர்கிறவன், வேர்பிரித்திருக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறவன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்ப ஆண்டவரே உங்களுக்கு நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம சாட்சியாக இருக்கும்போது நம்ம பகுதிகள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். அநேகர் கர்த்தரிடத்தில் ஏன் ஆதி அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய சாட்சி குறைவாக இருக்கிறதுனால தான், நற்சாட்சிக்கு பதிலாக துர்ச்சாட்சி எழுப்புறதுனால தான் இன்றைக்கி தேசத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களாம் கூட ஓடி போயிடுறான். அதில் நம்ம மூலிமா நாலு பேர் வரலன்னா நாலு பேர் வெளியே போவான்றது யோசித்துக்கொள்ளுங்க. ஒன்று, நாலு பேர் நம்ம மூலிமா ஆண்டவுட்டை வருவான், இல்லைனா பத்து பேர் நம்ம மூலிமா வெளியே போவான். எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீங்க? கத்திரத்தில் அநேகரை கொண்டு வருகிற கூட்டத்திலையா, அநேகருக்கு ஒரு இடரலாக இருக்கிற கூட்டத்திலையா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இனிமேல் நான் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுன்னு கேளுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இருக்க, சாட்சி பகர, எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட, நாங்கள் அனுபவித்ததை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். நம்மளுடைய திருச்சபையை சார்ந்த திரு டேவிட் நெகேமியா, திருமதி சாரால் இவர்களுடைய மகன் டேனியலுக்கும், சென்னை மாதவரத்தையை சார்ந்த திரு அந்தோனி, திருமதி சாந்தி இவர்களுடைய மகள் தபித்தாளுக்கும் வருகிற 17ஆம் தேதி நம்முடைய திருச்சபையில் வைத்து பரிசுத்த விவாகம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நம்மளுடைய திருச்சபையில் இந்த வாரம் நடைபெறும் ஊழியங்கள்: இன்று மாலை 4 மணிக்கு டீன் மற்றும் யூத் கேர்ள்ஸ் ஃபெலோஷிப் ஜூம் ஆப்பில் நடைபெறும். அதே போல் மாலை 5 மணிக்கு டீன் மற்றும் யூத் பாய்ஸ் ஃபெலோஷிப் ஜூம் ஆப்பில் நடைபெறும். மாலை 6 மணிக்கு நமக்கு இந்திய ஆராதனை ஜூம் ஆப்பில் நடைபெறும். இரவு 8 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஜூம் ஆப்பில் நடைபெறும். அதே போல் வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 10:30 சகோதரிகள் ஜபம் நம்மளுடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சகோதரர்கள் ஜபம் ஜூம் ஆப்பில் நடைபெறும். அதே போல் வருகிற வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நமது திருச்சபையில் ஒரு சிறப்பு மாலை ஆராதனை நடைபெறும்.
இதை யூடியூப்ல லைவாக வரும் திருச்சபையார் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜபம் ஜூம் ஆப்பில் நடைபெறும். யூடியூப்லும் லைவாக வரும் திருச்சபையார் குடும்பமாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இந்த அறிவிப்புகளை கேட்டு அதில் கலந்து கொள்ளுங்க. ரெண்டு முக்கியமான வார நாள் ஆராதனை. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் நம்ம சகோதரிகள் ஐக்கிய ஜபத்தை சபையில் வைத்து காலை 10:30 ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் முடிஞ்ச சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளுங்க. வர முடியாதவர்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே பார்ப்பதற்கு இது யூடியூப்லேயும் லைவாக வரும். டியூஸ்டே சிஸ்டர்ஸ் ப்ரேயர் இந்த வாரத்துலேருந்து 10:30 யூடியூப்லேயும் லைவாக வரும். சர்ச்சுக்கு வர முடியாதவர்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் முடிந்தவர்கள் சர்ச்சில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சமூக விலகலை கடைபிடித்து அதில் கவனமாக இந்த நாட்களில் சில ஊழியங்களை முக்கியமாக நம்ம நடத்த பிரயாசப்பட உள்ளோம். ஸோ கவனமாக வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை இன்றைக்கி வார நாள் ஆராதனை இங்கே நடைபெறும். எல்லா குடும்பங்களும் தவறாமல் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். 1.5 மணி நேரத்தை முக்கியமூர்த்தி வாரத்துக்கு 1 முறை தான் சர்ச்சைக்கு வர முடியுது. ஸோ தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். கடந்த 2 வாரங்களாக கர்த்தர் நம்மோடு வல்லமையாக இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சபை ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற நாள் வரைக்குமாக வியாழக்கிழமை நமக்கு ஆராதனை சர்ச்சில் உண்டு, கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்குள்ள அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ, ஆன்லைனில் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்றால் கத்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கத்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அதே போல் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் காண்கிறவர்கள் உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தருடைய நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க துதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் பாதுகாவல் ஆளுகை தேவ ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே கூட இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அளவற்ற கிருபைகளையும் நீர் தந்து புதிதாய் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதே போல் ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களையும் ஆசீர்வதித்து தேவநாமத்தை மயன்படுத்தி அவருடைய புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக செழிப்பாக மாறச் செய்யுங்க. முக்கியமாக தகப்பனே, அலையிலும் இந்த நாளில் நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். சபை விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவரே உயர்ந்த மதிப்பெண்களோடு விரும்புகிற கல்லூரிகளுக்குள் பிரவேசிக்க செய்யும். எழுதுகிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இந்த முறை நல்ல ஒரு ரிசல்ட் வர செய்வீராக. தேவ நாமத்தை மயன்படுத்துங்க. எல்லா குடும்பங்கள் மீது கத்துடைய பாதுகாவல் இருக்கட்டும். படிக்கிற அனைத்து மாணவர்களை கூட நிறைய ஆசீர்வதிங்க. செட்டை நிழல் அடைக்கலம் பாதுகாவல் கூடந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துடலுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோங்க அருமை நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது, ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். நம்முடைய சபையின் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு அழைக்கிறோம், ஆமேன்.